முத முதல்ல அப்பாவை பார்க்க போறேன். எதுவும் வாங்காம வெறும் கையோட போறேன்னு. அட விடுங்க நண்பா, அவர் என்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஹார்லிக்ஸ் பழம் வாங்கிட்டு போறதுக்கு முதல்ல கண்டுபிடிப்போம், அப்புறம் ஏதாவது வாங்கிட்டு போலாம். வெத்தலை பாபாக்கு ஒரு பிரசாதத்தை கொடு. டேய் வேண்டாம், காலையில கரெக்டா பண்ணாத. ஹோஸ்டல்ல தெரிங்க, பட்டணம் கொடுங்க, பாபா போயிட போறாரு. வெத்தலை பாபா, உங்க மகிமையை பத்தி இவனுக்கு என்ன தெரியும்? மக்கள்லாம் முட்டாளுங்க பாஸ். இப்பெல்லாம் ஹைவேஸ்ல தாபா இருக்கோ இல்லையோ, தெருவுக்கு தெரு இந்த மாதிரி பாபா இருக்காங்க. யாருங்க அவரு? யாருக்கு தெரியும் பாருங்களேன். பார்க்க பித்தளை குண்டா மாதிரி இருந்துட்டு கேட்டா வெத்தலை பாபாமா. வாயை திறந்து சொல்றதெல்லாம் பழிக்குமா? டேய் வேண்டாம். பாத்தீங்களா, பாபாவை பத்தி தப்பா பேசினா கோவம் வருது. அந்த ஆளுக்கு மட்டும் உண்மையிலேயே சக்தி இருந்தா அந்த பவரை வச்சு ரெண்டு வருஷமா எந்த வேலையும் இல்லாம ஊர் சுத்திட்டு ஓசி பேப்பர் படிச்சுட்டு இருக்கானே தங்கமணி, அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க சொல்லுங்க, அப்ப நம்புறேன். இவரா சார் உங்களை அந்த சித்தர் கூப்பிடுறது? சித்தரா? லாஃபிங் புத்தர் மாதிரி இருக்காரு சித்தரா. சரி இருங்க, என்னன்னு போய் கேட்டு வந்துறேன். அவசரப்பட்டு கலாய்ச்சிட்டுனே என்ன மன்னிச்சிருங்க சாமி. யோ ஒரு பழம் வெத்தலை குடியா. டேய் வேணாண்டா. திடீர்னு பக்தி வந்தா உங்களுக்குலாம் பொறுக்காதே. சும்மா என்னடா திட்டிட்டு போனவன் திடீர்னு கண்ணில் தண்ணி முட்டிட்டு வந்து நிற்கிறானேன்னு பார்க்குறீங்களா? பாபாவோட மகிமை சார். இப்போதான் உனக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னாரு. பார்த்தா ரிலையன்ஸ்லேருந்து அம்பானியே ஃபோன் பண்ணி நாளை வேலைக்கு வந்துட்டாரு. ஐயோ 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 ஐயோ, பாபாவோட மகிமையை மகிமை சார். நான் சொல்றதெல்லாம் சத்தியம், நம்புங்க. என்னங்க என்ன கூப்பிடுறாரு? கண்டிப்பாக போய் பாருங்க பாஸ், இன்னைக்கு நினைச்ச காரியம் நடக்கும். வா மகனே, உன் அப்பனை தேடி வந்தாயா? சாமி உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் சொன்னான். யாரு? என் அப்பன். போய் இந்த குடத்துல சொக்கநாதனை நினைச்சு முங்கி எழு, உன் அப்பன் கிடைப்பான். போ, நீயும் போ. எங்கப்பா கிடைக்கிறதுக்கு இவரே முங்கணும்? இப்ப புரியாது, பின்னாடி புரியும். கைஸ், சாமி சொல்றதை கேளுங்க, தட்டாதீங்க, போங்க போங்க. சாமி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஒரு வாட்டி போய் முங்கிட்டு வந்துடலாமே. எங்க அந்த வெத்தலை பாபா? எங்க எங்க லக்கேஜ்? எங்க அவர்? வெத்தலை பாபா இல்லைங்க, பித்தலாட பாபா. சரியான ஃப்ராடு. அப்போ அந்த பையனுக்கு வேலை கிடைச்சது? எல்லாரும் ஒரே கூட்டு, அவன் அந்தாள் பையன். எங்க இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? நான் தான் ஆரம்பத்துல இருந்து வேண்டாம் வேண்டாம் நான் சுகா சொன்னேன், நீங்களா போய் ஏமாந்தீங்கன்னா. நண்பரு, பாக்கெட்ல சல்லி காசு கிடையாது, மொத்த பணமும் அந்த பையோட போயிடுச்சு, என்ன பண்றது? விடுங்க பாஸ், ஆள வந்தான்னு எங்க அப்பா பேர் சொன்னாலே இந்த ஊரே ஆளறோம்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அவரை பார்த்தோன்னே நீங்க விட்ட காசு வாங்கி கொடுத்துறேன். நீங்க ஆள வந்தான் பையனா? ஆமாங்க. என் அப்பாவை தெரியுமா உங்களுக்கு? உங்க லக்கேஜ் எல்லாம் லவுட்டிட்டு போனாரு, அந்த ஆள் தான் ஆள வந்தான். கோடீஸ்வரன் இல்லீங்க, கேடீஸ்வரன். உங்க பணத்தை வச்சு என்ன அலப்பார பண்றானு நான் சொல்ற இடத்துல போய் பாருங்க.